மக்களே வாங்க நம்ம இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா ஹுவாலின்னு ஒரு இடங்க தைவானில் ஹுவாலின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஈஸ்ட் ஆஃப் தைவானில் இருக்குது செம்மையாக இருக்கும் ஓஷன்லாம் இங்கே இருக்கிறத அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குங்க இப்போ நம்ம அந்த ஓஷன் சைடில் ஒரு பார்க் ஒன்று இருக்குங்க இந்த பார்க் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி ஞாபகம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு தராங்க நம்ம ஊர் ஆட்டோமாரியே இல்லை பாருங்க செம்மையாக இருக்குது த்ரீ வீலர் ஃபோர் வீலரு எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் வரும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது நிறைய இந்த வைல்டு அனிமல்ஸ்லாம் கூட ஒரு சிலங்கள்லாம் இருந்தது ஆனால் இப்போ வந்து அவ்வளோவா பராமரிப்பு வந்து கம்மி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாரி இந்த இடம் வந்து இந்த மாஸ்டோட க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம் ஏன்னா வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இவங்களால் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இப்போ நியூஸ்லேயே போட்டாங்க அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து ஏமாந்து போவாதீங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குமான்னு தெரியலைங்க அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் இந்தமாரி இடம்லாம் தைவானில் இருந்துருக்கு அதை வந்து நான் இதை வந்து ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ரெஃபரன்ஸ் மாரி வச்சுக்கோங்க ஆனால் இந்த இடத்துக்கு வந்து ஏமாந்து போவாதீங்க ஏன்னா வந்து இந்த மாதத்தோடு இந்த இடம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்றாங்க அதேமாரி இந்த இதுவெல்லாம் மயில்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல மாதிரி நிறைய பறவைகள்லாம் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரில இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல வரும்போது இந்த மயிலெலாம் வெளியிலவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது ரெண்டு மூணு இப்போ வந்து அவ்வளோ மயிலும் கிடையாது இங்கே பாருங்க கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது அதேமாதிரி நிறைய குதிரை அதுக்கப்புறம் இந்த தங்கக்கோழி இதெல்லாம் நிறைய இருந்தது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விலங்குகள்லாம் ஒரு சில இதெல்லாம் இருந்ததுங்க அதுமாரி குழந்தைங்கள்லாம் வந்ததுன்னா அந்த குதிரைகள்லாம் ஏறி அவங்க அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதில் சவாரி மாரிலாம் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இடம் அவ்வளோ என்ன இது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும் அந்த இடம் வந்தீங்கன்னா ஏன்னா ஓஷனுக்கு பக்கத்துலேயே இந்த பார்க்கு இந்த பார்க்கில் இவ்வளோ அழகான பேர்ட்ஸு அதுக்கப்புறம் அனிமல்ஸ்லாம் இருக்கும் அவங்களோட நம்ம விளையாடலாம் அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம் இதெல்லாம் பண்ண முடியும் பட் ஆனால் இது வந்து இந்த மாஸ்டரோ க்ளோஸ் பண்ணுவாங்கன்றது வந்து எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது ஏன்னால் நான் இங்கே இது வந்து அவ்வளோ மெயின்டெனன்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ஏன்னா முன்னாடி வரும்போது அவ்வளோ க்ளீனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த க்ளாஸ் கிராஸ் அந்த இதுவெலாம் புல்வெளிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க படுத்து உருண்டு விளாட்ணும் போல் இருக்கும் ஆனால் இப்போ எல்லாமே கொஞ்சம் மாறி போன மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து இந்த இடம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி காட்டின வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நேச்சுரலாக அதாவது நான் மௌண்டன் மேடெல்லாம் போய் காட்டியிருப்பேன் அந்த இடம்லாம் நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் ஓஷன் சைட்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் இவ்வளோ பச்சை பசைன்னு தான் இருக்கவே இருக்காது ஆனால் இந்த இடம் பாருங்கள் பாருங்களேன் வெறும் பூ மொட்டம்தான் இருக்குது இந்த மரத்தில் ஒரு இலை கூட நம்ம கண்ணில் படல பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல இந்த மரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வெரைட்டி இங்கே பாருங்க அதேமாதிரி அவ்வளோ விசிட்டர்ஸ் வருவாங்க ஏன் வந்து ஆனால் இதுக்கு வந்து ஃப்ரீ நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன்ல அப்பவே ஃப்ரீ தான் யார் வேணாலும் உள்ளே வரலாம் யார் வேணாலும் வெளில போகலாம் ஆனால் முன்னாடி வந்து ஒரு சில கடைகள்லாம் இருக்கும் அந்த கடையில் வந்து அவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ்லாம் போய்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் அவ்வளோவா டூரிஸ்ட்லாம் வராதனால இப்படி ஆகிட்டாங்களா மாற்றிட்டாங்களா இல்லை உண்மையாகவே இவங்களால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலையா அப்படி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலன்னா டிக்கெட் டிக்கெட் போட்டாவது கொஞ்சம் மெயின்டனன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா ஹாலியன் வரவங்க எல்லாமே முக்கால்வாசி டூரிஸ்ட் பிளேஸ்க்கு தான் வராங்க இந்த மாரி ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் வந்து மூடப்படும்ன்றது வந்து நமக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது பாருங்க மாதிரி இதெல்லாம் விசிட்டிங் சென்டர் மாதிரி இருந்ததுங்க ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் இருந்தது அது எல்லாமே இப்போ வந்து எதுவுமே ஓப்பனில் இல்லை மாதிரி இங்கே பாருங்க குதிரெல்லாம் கூட அவ்வளோவா இல்லாத மாதிரி தான் தோணுது இங்கெல்லாம் குதிரெல்லாம் இருக்குங்க பாருங்க அதோட இதுலாம் வச்சுருப்பாங்க இங்கே வந்து அதை ஃபுட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு குழந்தைங்கலாம் லைனில் நின்றுக்கிட்டு இருக்குங்க அது மேலே ஏறி சவாரி பண்ணுன்னு பாருங்க எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டாங்க போல் க்ளோஸ் பண்ண போகிறத்துக்காக வேறு இடத்துக்கு எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போல் இல்லைனா எதாவது ஷூக்கு எதாவது எடுத்துகிட்டு போய் விட்டாங்களா என்னன்னு தெரியல பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆடு பாருங்க அதுக்கு ஏதோ சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு போல் ஓடுது எல்லாம் பின்னாடியே டைமிங்க்கு அது தெரியுதுங்க கரெக்டாக ஆள் வராங்க சோறு போட போகிறாங்க ஓடுறா 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 ஓடுறான்னு எல்லாம் உள்ளே ஓடிடுச்சு பாருங்க அவ்வளவும் உள்ளே போயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் குட்டி ஓடுது பாருங்க எப்படி சூப்பரில் அப்பா ஸ்மெல்லு தான் கொஞ்சம் தாங்க முடியல பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது இடம் இங்கே வருங்க ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க அவ்வளோதான் பார்த்திங்களா டின்னர் டைம் உங்களுக்கு இவ்வளோ தான் போல் இப்போ சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்படி இப்படியே உட்காந்துருக்கும் போல் உள்ளே பாருங்கள் மழைலாம் வந்துருச்சுன்னா இந்த கொட்டாய் உள்ளதான் இப்போ படுத்துக்குங்க போல் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க அடுத்த மரம் இதில் கொஞ்சம் இலைகள் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு காட்டுனதில் இலையே இல்லை சுத்தமாக இதில் கொஞ்சம் கொஞ்சம் இலை இங்கே அங்கங்கே வருது இனிமேல் தான் வளரும் போல் இங்கே பாருங்கள் இதுதாங்க தங்கக்கோடி பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் கூட உங்களுக்கு காட்டியிருப்பேன் இன்னும் க்ளோஸ் வியூவே காட்டியிருப்பேன் இது பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் இருக்குது பாருங்கள் ஒன்று வந்து அந்த இருந்து பார்த்திங்களா அது வந்து பொம்பளை கோழி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதுதான் ஆம்பளை கோழியாக தான் சொன்னாங்க இங்கே உங்ககிட்ட கேட்கும்போது இங்கே பாருங்க இது மயில் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல இதுமாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருந்ததுங்க இது எல்லாமே நம்ம மிஸ் பண்ண போகிறோங்க ஃப்ரீயாக யார் வேணாலும் உள்ளே வந்துட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம உள்ளே ஸ்டே பண்ணிவிட்டு அழகாக போகலாம் ஓப்பன் ஸ்பேஸு நல்லா பிக்னிக் ஏரியா அவ்வளோ அருமையான இடம் மிஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வேணால் சில வருஷங்களுக்கு அப்புறம் வந்து பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாத சில வருஷங்களுக்கு அப்புறம் வேறு ஏதாவது பண்ணுவாங்களா இந்த இடத்தாண்ட என்னன்னு தெரியல ஆனால் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குதுங்க அதுவும் நல்ல லொக்கேஷன் தான் அங்கே வந்தோம் நிறைய பேர் நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி போவாங்க இப்போ ஒரு வேளை அந்த ஷாப்பிங் மாலே இன்னும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய இதுலாம் கட்டுவாங்களான்னு தெரியல இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இது வந்து பேஷன் ஃப்ரூட்டுங்க பாருங்க பாசாங் கோன் இந்த ஊரில் பார்த்திங்களா எல்லாம் கொத்து கொத்து கொத்தாக இருக்குல்ல சூப்பராக இருக்கும் இந்த பழம் இதில் ஐஸ்கிரீம்லாம் பண்ணுவாங்க கேண்டி பண்ணுவாங்க அப்படியே லெமன் மாரியே இருக்கும் கிட்டத்தட்ட ஆனால் வந்து விதை விதையாக இருக்கும் நிறைய அது அப்படியே முழுங்கிடலாம் லெமன் விதையை நம்ம முழுங்க மாட்டோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க அப்படியே மழை மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோ பூங்க நல்லா சம வாசனை வருது இந்த பூவில் அப்படியே கொடி மாதிரி அப்படியே படர்ந்துருக்கு எல்லா இடமும் அப்படியே வெள்ளை வெள்ளை வெள்ளையாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் பக்கத்தில் ஏதோ இது தென்னந்தோப்பு மாதிரி இருக்குது பாருங்கள் தைவானில் தென்னந்தோப்புலாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சவுத் சைடு வந்தால் தான் பார்க்க முடியும் கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட்டில் கொஞ்சம் இருக்குது சவுத் சைடு போனீங்கன்னா இன்னும் நிறையவே இருக்கும் அதேமாரி இளநீரும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் நம்ம தைப்பேல வாங்கிறத விட ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியாக கிடைக்குங்க பாருங்கள் அங்கே ஒரு தேங்காய் ஊந்து கிடைக்குது கீழே அப்படியே நம்ம நடப்போம் இப்படியே ஒரு ஒரு ஒன் ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க அப்படியே நடந்து போனீங்கனாலுமே இந்த பார்க் வழியாக நம்ம வந்து ஓஷனை போயிட்டு சேர்ந்துடலாம் பார்த்திங்களா இவ்வளோ பீஸ்ஃபுல்லான இடம் பாருங்க இதெல்லாம் மிஸ் பண்ண போகிறோம் நம்ம பாருங்க இங்கே சிற்ப மாதிரிலாம் வச்சுருக்காங்க அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்த இடத்தாண்ட அந்த மீனுக்கெலாம் தீனி போடுவாங்க குழந்தைங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்களோடலாம் வந்தாங்கன்னா சூப்பராக என்டர்டெயின் பண்ணலாம் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளம்மிங் பேர்டு அந்த வாத்து கொக்கு அதுமாரி சில அந்த நீர் பறவைகள்லாம் இருக்கும் அந்த மாரி பறவைகள்லாம் கூட அப்பப்போ வந்து இங்கே வந்து இலைப்பாரிட்டு போவோம் பாருங்கள் அவ்வளோ நேச்சுரலான ப்ளேஸு இப்போ கொஞ்சம் ட்ரையாக தான் தெரியுது பாருங்களேன் இடமே கொஞ்சம் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு நார்மலாக தெரியுது நீங்கள் மட்டும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மட்டும் நான் முன்னாடி வீடியோ எடுத்து போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க சொர்க்கம் மாதிரி இருக்கும் அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ கூட்டமே கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது எனக்கு அப்போல்லாம் அப்பா எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுமா சுற்றி எந்த பக்கம் திரும்பினாலும் ஆளுங்க ஆளுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி வந்து வீக்கெண்டு தான் வீக்கெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கூட்டம் பாருங்கள் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்டுங்க இது வந்து சாப்பிடக்கூடிய ஃப்ரூட் தான் இதை வச்சு ஜூஸ்லாம் கூட போடுறாங்களாம் நான் வந்து இங்கே வந்து ஆனால் தைவானில் சாப்பிட்டது கிடையாது ஆனால் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் யூடியூப் வீடியோலையோ ஒருத்தங்க ஏதோ மியாமிலேயோ ஏதோ ஒரு இடத்தண்டை இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் இருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படியே அண்ணாச்சி மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் இதுதான் உள்ளே இருக்கிறதா அந்த கொட்டை பாருங்கள் மேலே இருந்தது எல்லாமே கீழே உதிர்ந்துருக்கு மேலே பாருங்கள் அவ்வளோ சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து அப்படியே ட்ரை ஆகி கீழே கொட்டி ரொம்ப இங்கே பாருங்கள் இப்படி தான் கொட்டியிருக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே ஆனால் கல் மாதிரி இருக்குது பழம் மாதிரியே இல்லை அது பார்க்கறதுக்கு ஆனால் இதை தான் அரைச்சி ஜூஸ் மாரிலாம் போட்டு குடிப்பாங்கன்றாங்க ஒரு சில கண்ட்ரியில் ரொம்ப ரேரான கண்ட்ரியில் ஆனால் தைவானில் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது இது எடிபிள் தான்னு நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியாது இது சாப்பிடக்கூடிய பழம் தான் இங்கே பாருங்க ஆனால் வாசனை எதுவுமே இல்லை ரொம்ப நார்மலாக தான் இருக்குது பாருங்கள் அப்படியே அங்கங்கே சதரி போய் கிடக்கு இதில் இருந்தால் ஊந்துருக்குங்க எல்லாம் பார்த்தீங்களா இப்படி தான் இருந்திருக்கும் இங்கே பாருங்க இதுவும் இப்படி தான் பழுத்துதுன்னா அப்படியே ஒன்று ஒன்று ஒன்றா அப்படியே கொட்டும் போல் கீழே பாருங்க இதெல்லாம் அப்படியே பச்சை காயாக இருக்குது இது வந்து பழுத்து கீழே கொட்டி உள்ளே இருக்க அந்த இது மட்டும் அப்படியே நிற்கிது மிச்சம் சூப்பராக இருக்குல்ல இந்த பழத்துக்கு என்ன பேருன்னு நான் கரெக்டாக நோட் பண்ணல போன தடவை வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா அப்படியே போட்டு அவன் நிறைய கட்டுவோமா பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க கீழே ஃபுல்லாக சதறி கிடக்கு ம் அப்படியே நம்ம இந்த வந்துட்டு இருக்கோங்க பாருங்கள் மரம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இந்த இடத்தானேயும் அந்த சின்ன இது மாதிரி கொலை அதை கடந்து போகிறதுக்கு வந்து பாலம் மாரி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே நேராக நடந்து போனோன்னா இந்த பாதை வழியாகவே கடலை போய் சேர்ந்துடலாம் ஓகேங்களா போ இங்கே பாருங்க இதில் மீனி அக்கச்சக்கமாக இருக்குங்க இப்போ கூட இருக்குது பாருங்க அது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க மேலேயே நிற்கிது பாருங்க எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்க இல்லை மொரட்டு பீஸுங்களா இருக்குது அப்படியே போமா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த கடல் சைடில் நான் இப்போ காட்டினேன் பார்த்திங்களா அந்த பழம் அது வந்து நிறைய இருக்கும் நம்ம என்னது இன்னொரு இடம் போயிருப்போம் பைஷான் ஒன்னு ஒரு இடங்க அந்த இடத்தானே பார்த்திங்கன்னா இப்படி தான் பெரிய பெரிய பழமாக இருக்கும் இது வந்து அப்படியே ஆனால் புதர் புதராக இருக்கும் அந்த இடத்தாண்ட இங்கே வந்து ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்குது மரம் அது வந்து அப்படியே புதர் மாரி அப்படியே அப்படியே உள்ளே போகவே முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு டென்ஸாக இருக்கும் இங்கே பாருங்க இது ஆரஞ்சு கலரெலாம் இருக்குது கொஞ்சம் இருக்குது போல் பார்த்தீங்களா சைட்லலாம் தெரியுதுங்களா உங்களுக்கு இது பச்சையாக இருக்குது இதுவும் பச்சையாக தான் இருக்குது அதுதான் நல்லா அந்த கலர் கொஞ்சம் தெரியுது கூடிய சீக்கிரம் உதுறோன்னு நினைக்கிறேன் அது தாங்க மரம் ஃபுல்லாக இருக்குங்க பீச் சைடு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ இருக்கும் கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும் அதேமாரி பழமும் நிறைய அந்த பழம் காய்ச்சி அப்படியே நிறைய இருக்கும் கொத்து குத்தா ஆனால் ஹெவியாக இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு ஜூஸாக அரைச்சி சாப்பிட்டு டயர் ஆகிடுவோம் நம்ம இங்கேயே ஏதாவது அதுமாரி போட்டாங்கன்னா உட்காந்து ஒரு கப்பு பிடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் இங்கே பாருங்க இப்படி தாங்க இந்த இடத்தண்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் கிடக்குதுங்க அழகாக பிக்னிக் மாரி பண்ணலாம் நீங்கள் வந்திங்கன்னா ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த சிமெண்ட் தரையே இருக்குது போட்டு படுத்துக்கலாம் அழகாக சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குது ஆனால் கிளைமேட் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது கொஞ்சம் நல்லா கிளியர் ஸ்கையாக இருந்ததுன்னா பிக்சர்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க இப்படி தான் நின்று இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன தீவு மாதிரி இருக்கிறது பார்த்தீங்களா இது வந்து பேக் வாட்டர்ஸ் மாரி அந்த சைடில் தான் ஆக்சுவலாக ரியல் ஓஷனு நடுவில் ஒரு மவுண்டன் வந்து கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மீன் எகு எகிறது பார்த்தீங்களா இங்கே இங்கே அதுதான் ஆக்சுவலாக ஃபுல் ஓஷனு இது வந்து பேக் வாட்டர்ஸ் மாரி கிண்ணடி இந்த இடத்துல ஃபுல்லாக சைக்கிளிங் பண்ணலாங்க இங்கே இருந்து அந்த எண்டு வரைக்கும் போக முடியும் உங்களால் சைக்கிளிங்கிலையே போயிட்டு அது என்ன அது நைட் மார்க்கெட் ஒன்று வரும் இங்கேருந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் ரைட் பண்ணிங்கன்னு வச்சிக்கோங்களேன் அந்த நைட் மார்க்கெட் போயிடலாம் கிட்டத்தட்ட அப்படியே இந்த ரோட்டுக்காகவே லெஃப்ட் சைடில் அதாவது இதுலேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் அந்த சைடில் இந்த சைடில் நம்ம நடந்து போனோம்னா அந்த இன்னொரு இடம் இருக்குது அந்த இடத்தான வந்து இந்த ஷோலாம் பண்ணுவாங்க வாட்டர் ஷோலாம் அக்வாரியம்லாம் இருக்கும் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் நான் ஒரு தடவை போனேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்போது வந்து எனக்கு தெரிஞ்ச என்ட்ரன்ஸ் ஃபீஸே செவன் ஹண்ட்ரட் என்டிடியோ நான் பே பண்ணேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க அது நான் வேணால் திருப்படியும் போயிட்டு அடுத்த டைம் வரும்போது நான் உங்களுக்கு அதெல்லாம் போய் காட்டுறேன் அங்கே அந்த டால்ஃபின் ஷோலாம் பண்ணுவாங்க ஒரு சில பேர் அதெல்லாம் கையிலலாம் முடிச்சலாம் பிக்சர் எடுத்துருப்பாங்க ஆனால் அதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அது உங்கள் ஆதரவை பொறுத்து தான் நான் அடுத்த கட்டத்தில் என்னென்னலாம் பண்ணலான்றதுன்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா அந்த மழைக்கு அந்த சைடில் தாங்க இருக்குது அந்த இதுவே பாருங்க இந்த மலைலாம் அப்படி போனோம்னா அந்த இடத்துல செம்மையாக இருக்கும் ஆனால் வந்து ஓஷன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் இது பேக் வாட்டர்ஸ்னால கொஞ்சம் இதுவாக இருக்குது அமைதியாக இருக்கு இந்த இடம் அந்த இடத்துலலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக பாறைகளாக இருக்கும் அதில் நீங்கள் இறங்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வேகமாக அடிக்கும் வளலாம் முடியவே முடியாது என்ன தான் உங்களுக்கு பெரிய சாகசக்காரனாக இருந்தாலும் நீச்சல் வெயிறனா இருந்தாலும் அங்கே போனீங்கன்னா அடிபட்டு தான் வருவீங்க அதனால் நம்ம மேலேருந்து தான் வியூ பார்க்க முடியும் அதில் கீழே இறங்கலாம் பண்ண முடியாது ஆனால் இதுவே லெஃப்ட் சைடில் அந்த சைடில் ஒன்று கொஞ்சம் அப்படியே டிராவல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் சீசிங் தான்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே ஒரு யூனிவர்சிட்டியும் இருக்கும் அந்த இடத்தான் என்ன போனீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஓஷன் வந்து அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்காது சூப்பராக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இப்படி கீழே இறங்கலாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க நிறைய பேர் நிற்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து கிளைமேட்டே கொஞ்சம் இருட்டினா மாதிரி இருக்குது கொஞ்சம் வெளிச்சமாக இருந்ததுனால் நிறைய மீன்கள்லாம் வர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும் இருட்டில் வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ இருட்டுற மாதிரி வேறு ஆகிப்போச்சு டைமிங் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கிட்ட ஆக போகுது இங்கே பாருங்க மண் எப்படி வந்திருக்கு பாருங்களா அப்படியே டெப்பாஸ்ட் போய் கிடக்கு செம்மையாக இருக்குல்ல அவ்வளோதாங்க இந்த பார்க் வந்து இவ்வளோ நல்லா ஸ்பேஷியஸாக இவ்வளோ பேர் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண குவாலிட்டியாக நல்லா ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் போக போதுன்ற போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அடுத்து எப்போ வருவோமோ இதெல்லாம் நம்ம திருப்பியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்றது டவுட்டு தான் நானே இந்த வீடியோவை ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துக்க தான் சில வருஷங்களுக்கு அப்புறம் ஓ இப்பெல்லாம் இருந்துருக்குல்ல அந்த இடம்னு இங்கே பாருங்க இது வந்து இந்த தண்ணி ஆறு வந்து கடலில் கலக்கிற இடம் பாருங்கள் இந்த இடத்தான் நிறைய மீன் பிடிப்பாங்க எக்கச்சக்கமாக மாட்டோன்னுவாங்க ஆனால் என்னென்னா நீரோட்டம் ரொம்ப வேகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் தான் இருக்கணும் ஒரு சில பேர் கீழே இறங்கி அந்த தண்ணி நின்று தூண்டிட்டு போடுவாங்க அது கொஞ்சம் ரிஸ்க்கு நமக்கு நீச்சலே தெரியாது அதனால் நம்ம இங்கேருந்து தான் அவங்களுக்கு காட்ட முடியும் இங்கே பாருங்கள் போட்டுட்டு உட்காந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள் தண்ணி பீச்சிக்கிட்டு அடிக்குது இந்த இடத்த நான் மீன் எக்கச்சக்கமாக மாட்டோம் நான் போன தடவை வரும்போதெல்லாம் கரெக்டாக பிடிச்சார் ரெண்டு மூணு பேர் பிடிச்சாங்க தொடர்ந்து ஆனால் இன்னைக்கு ஆளுங்களை ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க ஒரு மூணு நாலு பேர் தான் இருக்கா மாதிரி இருக்குது இங்கே பாருங்க போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது மாட்டேன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி இல்லைனா பிடிச்சது யாவுது எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இல்லைனா நீங்கள் நினச்சிப்பீங்க இவன் முருடாகவுட்றான் எங்கே மீனே இருக்காதுன்ற மாரி கண்டிப்பாக நான் காட்டுறேன் இருங்க அவங்க பிடிச்சாங்கன்னா நான் அப்படியே லைவாக காட்டுறேன் அப்படி இல்லைன்னா பிடிச்சதை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாரி மீன் தான் இங்கே பிடிச்சிருக்காங்கன்னு அதேமாரி ஆற்று மீன் நிறைய இருக்கும் அது வந்து ஊகோயூன்னுவாங்க நம்ம ஊர் ஜிலேபி மாரிலாம் இருக்கும் அந்த மாரி மீன்லாம் நிறைய பிடிப்பாங்க ஆற்று பக்கம்லாம் போனேன்னா குளத்துலலாம் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் மாட்டோம் இங்கே பாருங்க அவர் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வயசானவராக தான் தெரிகிறாரு ஆனால் பிடிச்சது தான் சொன்னார் இன்றைக்கி அதனால் தான் கேட்டு நம்ம பார்க்கணும் இருங்க அவர் நம்ம வந்து எடுத்துருவார்னு நினைக்கிறேன் வரணும் நினைக்கிறேன் இருங்க இருங்க அவர் தூண்டில் போடுறாரு வெயிட் பண்ணுவோம் ஆனால் இதுக்கெலாம் ரொம்ப பொறுமை வேணுங்க போட்ட ஒன்றெல்லாம் இப்படின்றதுக்குள்ளலாம் வந்து மாட்டாது அதெல்லாம் லக்கு தான் ஒரு நாள் நல்லா மாட்டோம் ஒரு சில நாள் ஒன்றுமே மாட்டாது அதேமாரி நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பார்க்கலாம் போயிட்டு அந்த இதுலாம் குளத்துலலாம் மீன் பிடிச்சதெல்லாம் காட்டியிருப்பேன் அதெல்லாம் இன்னும் பெரிய பெரிய மீன்லாம் பிடிப்பாங்க பட் ஆனால் எதுவும் எடுத்துகிட்டு மாட்டாங்க வீட்டுக்கே அப்படியே பிடிச்சிட்டு திருப்படியும் ஹாபி மாரி எடுத்து திருப்படியும் அது உள்ளே போட்டுருவாங்க சும்மா விளையாடுவாங்க அதுமாரி அவங்களுக்கு வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும் பொண்டாட்டியோட பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு ஜாலியாக பாட்டுக்கிட்டெல்லாம் போட்டுட்டு சேரை போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு நடுவில் அப்பப்போ கொஞ்சம் புகைச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க இங்கே பாருங்க அப்புறம் நான் கேட்டேங்க அவர் பாருங்கள் எங்கள் பாருங்கள் துடிக்குது பாருங்கள் அந்த மீன் ஆகா ஆஹா தவுதுங்க பாருங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டைப் ஆஃப் மீன் தான் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க உயிரோடு இருக்குது எடுத்து ஐஸ் பாக்ஸ் உள்ள போட்டு வச்சிருக்காரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவார் போல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து மீன் கிட்டே பிடிச்சிருக்காருங்க எல்லாமே கிட்டத்தட்ட அதே சைஸில் தான் இருக்குது நம்ம கை அளவு இருக்கு இந்த இது தாங்க இந்த ஆற்று தண்ணி தான் அப்படியே போயிட்டு கடலில் போயிட்டு இங்கே கனெக்ட் ஆகுது அங்கே தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க செம்மையாக இருக்குல்ல போட்டு போட்டு பிடிச்சி இருக்காங்க சரிங்க அப்படியே நம்ம இப்படி நடைய கட்டுவோம் ஐயோ ரிட்டன் வர்றதுக்குள்ளே இருட்டிடுச்சுங்க இங்கே பாருங்க இந்த குளத்தில் எவ்வளோ பறவைங்க இருக்குது பாருங்க நிறைய வாத்து கொக்கு அதுக்கப்புறம் இருங்க இந்த ஃப்ளம்மிங் ஒன்று அவன் சொன்னல அது வந்து நல்லா நீளமாக இருக்கும் அதோட காலு நீங்கள் கூட நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இருங்க அதை நான் காட்டுறேன் அப்படியே நடந்து போய்கிட்ருக்கேன் இப்போ ரிட்டனு லாக இருச்சு பாருங்க இருந்ததுக்கப்புறம் போர் அடிக்கும் ஒன்றுமே ஆள் நடமாட்டமே இருக்காது அந்த கடைங்கள்லாம் எல்லாத்தையும் ஏற கட்டி கிளம்பிடுவாங்க பட்ரு நீங்கள் ரொம்ப லேட்டாலாம் இங்கே வராதிங்க அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லை வரிங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு நாலு அஞ்சுக்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போயிருங்க ஆறு மணிக்கு மேலே இருக்காதிங்க ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லைன்னா ஏதாவது வழிப்பறி கெடிப்பறி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம ஃபாரினரு நம்ம போய்ட்டு அவ்வளோ சீக்கிரம் அதையும் பண்ண முடியாது லீகலாலாம் மூவ் பண்ணி ஒரு விஷயத்தெல்லாம் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா நம்ம ஊர்லேயே நம்ம பண்ண முடியாது வெளியூர்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த லைக் போட்டிருங்க இந்த வீடியோவுக்கு கண்டினியூ பண்ணிட்டு வாங்க நம்மளோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே வாங்க பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்